ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் பாக்ஸ் தமிழ், த வேர்ல்ட் ஆஃப் கிராஃப்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபாதர்ஸ் டேக்காக நம்ம வந்துட்டு மேட்ச் பாக்ஸில் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த மேட்ச் பாக்ஸோட அவுட்டர் பார்ட் வச்சு செய்ய போகிறோங்க. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே, ஸோ சாட்டர்டே இன்னொரு வீடியோ போடுறோம், அண்ட் சண்டே தான் வந்துட்டு ஃபாதர்ஸ் டே. ஸோ மறந்துடாமல் இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் எது ஈஸியாக இருக்கோ அதையும் கொடுங்க. அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம இந்த மேட்ச் பாக்ஸோட அவுட்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் பார்ட்டை வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி வந்துட்டு ஒட்ட போகிறோம். ஸோ அந்த இன்னர் பார்ட்டும் வேணும், அது வேணான்னு தூக்கி போட்டுற வேணாம். ஸோ மேட்ச் பாக்ஸ், வேஸ்ட் மேட்ச் பாக்ஸை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நாலு பக்கமும் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட அந்த கம்மு, அப்புறமா ஃபெவிகால், அதுக்கெலாம் வந்துட்டு மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடியை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேங்களா, இதுதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நாலு சைடுமே, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஸ்டிக் ஆகும். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் ஸ்டார்ட் ஆகிற இடமும் அந்த முடிகிற இடத்துல மட்டும் ஒட்டிக்கலாம் அப்படின்னு இருந்தேன், பட் இது வந்துட்டு கரெக்டாக இருந்தது, இது தான் வந்துட்டு இதாச்சு. ஸோ நான் இது ரெண்டு மூணு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பெஸ்ட் ஐடியாவை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் க்ளூ சேவ் பண்ணிக்கலாம், ஆரம்பிக்கிற இடத்துலையும் முடிகிற இடத்துலையும் மட்டும் ஒட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது வந்துட்டு அந்த மீதி இடத்துலலாம் வந்துட்டு பறக்குது. ஓகேங்களா, அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் நாங்கள். பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த மூடி வச்சு நம்ம வந்துட்டு ரப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நல்லா ரப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பேப்பர் வச்சு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பேப்பர் என்னடா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கே அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணியிருப்போம், ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் குட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ஸோ நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க பார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சைட்லலாம் நான் கட் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ஸோ நம்ம 1 வீக் கழித்து இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் பாருங்கள். ஸோ இப்போ ஈவன் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஈவனாக வந்துட்டு ஒட்டிட்டு வரும், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த க்ளூவோட மூடி இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம இது பண்ணோம். ஸோ இப்போ நல்லாவே கவர் பண்ணிட்டோம். இது கலர் பேப்பர்லேயும் செய்யலாம், பட் வந்துட்டு இப்போ நான் இந்த ஒயிட் பேப்பர்லங்கும் போது அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதாவது அடிட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த கலர் பேப்பர், கிளிட்டர் பேப்பர், க்ரையான்ஸ் அந்த மாதிரி வச்சு கலர் பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு இதாகும். ஸோ ஒயிட் பேப்பருங்கும் போது அது நல்லா ப்ரைட்டாக தெரியும், பட் கலர் பேப்பருங்கும் போது கொஞ்சம் டிம்மான மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது சும்மா கவர் பண்ணுறதுக்காக இல்லை, இதுக்கு மேலே நம்ம கலர் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட அந்த இன்னர் பார்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போன வீடியோக்கும் போன வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு எப்படி இது பேட்டர்ன் பேப்பர் பண்ணுறதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பட் வந்துட்டு அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம அது செய்யலாம். இது ஒரு சின்ன பேப்பர் கிராஃப்ட், இதுக்கு நம்ம வந்துட்டு இது ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்சை வச்சு லைன்ஸ் ட்ரா பண்ணுறது. ஒரு ஒரு சைடுலேயும் நம்ம பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணும் போது நல்லா வந்துட்டு அது பேட்டர்ன் பேப்பர் மாதிரியே இருக்கும். இது ஒரு சின்ன இது தான். ஆனால் வந்துட்டு இந்த க்ரீட்டிங் கார்டு, அதாவது இன்விடேஷன் கார்டெலாம் வரும் இல்லையா, அதில் இருக்க விநாயகர் அதெல்லாம் வரைஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. பட் அந்த மேட்ச் பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த மாதிரி நான் லாக்டவுன் டைமாக இருக்கிறதுனால நான் வீட்டில் செஞ்சதாகவே போட ட்ரை பண்ணுறேன் எல்லாமே. நம்ம இப்போவும் வந்துட்டு க்ரையான்ஸ், கலர் பென்சில் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். எந்த கிராஃப்ட்டுமே கலர் பேப்பர், கிளிட்டர் பேப்பர்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த 1 மந்த்தாக. பாருங்கள், அந்த இன்னர் போர்ஷனில் இப்போ நம்ம ஒட்டிடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் தெரியும், அதனால நான் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு உங்களுக்கு சைட் பை சைடு காமிக்கிறேன். அதாவது அதோடய ஃபோட்டோ மட்டும் சைடில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது அந்த பேட்டர்ன்
பேட்டர்ன் பேப்பரை விட இது குட்டியாக இருக்கணுங்க. நீங்கள் அந்த பேட்டர்ன் பேப்பர் கம்பல்சரி இல்லை, நீங்கள் அந்த பேட்டர்ன் பேப்பருக்கு பதிலாக அந்த இன்னர் போர்ஷனில் கலர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதை விட குட்டியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த பேட்டர்ன் பேப்பர் தெரியும், அப்போ அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இது ஸ்டிக் பண்ணலாம் வேணாம். இதில் வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி மை டேட் மை ஹீரோ அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கூகுளில் போய் ஃபாதர்ஸ் டே கோட்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது போல். ஸோ அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு அது வந்து காயட்டும், அந்த பேட்டர்ன் பேப்பர் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம வெளியே இருக்கதா திருப்பி முடிச்சுக்கலாம். ஸோ நான் கலர் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான். ஸோ இப்போ க்ரையான்ஸ் யூஸ் பண்ணாதீங்க இங்கே வெளியே இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு ஸ்கெட்சஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்கெட்சஸ் சூப்பராக ஒர்க் ஆகும், ஏன்னா இப்போ தான் ஒட்டி முடிச்சு லைட்டாக காஞ்சிருக்கு. இப்போ நம்ம க்ரையான்ஸ் யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது வந்து அது அப்படியே பிஞ்சிட்டு வந்துடுது. அதுக்காக தான் நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ண சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பென்னு கூட யூஸ் பண்ணிடலாம். ஸோ பென், மார்க்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஷர்ட் டிசைன் வந்துட்டு வரைகிறேன். இது ரொம்பவே ஈஸி தான், ஏன்னா வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா லைன்ஸு இல்லைன்னா பாக்ஸு எப்போவுமே நம்ம அப்படி தானே வேர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி வரைஞ்சிட்டு பட்டன்ஸ் நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபாதர்ஸ் டேக்கு உங்கள் ஃபாதருக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு 8 minutes இந்த வீடியோவை பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ க்ரீன் கலரில் ஹரிசாண்டலாக வந்துட்டு நான் அந்த இதை போடுறேன் லைன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலுக்கு நான் ஒரு கலர், வெர்டிகலுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு ஒரே கலர் கூட கொடுத்துக்கலாம், நான் வேறு வேறு கலர் கொடுக்குறேன். ஸோ ஹரிசாண்டலாக போடுறதுக்கு நான் இந்த மாதிரி க்ரீன் கலரும், வெர்டிகலாக போடுறதுக்கு பிங்க் கலர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். இது டார்க் பிங்க்கு. இப்போ வந்துட்டு லைட் பிங்க்லலாம் ஸ்கெட்ச் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. அடுத்த இன்னொரு பார்ட்டு, இந்நேரத்துக்கு கண்டிப்பாக பேட்டர்ன் பேப்பர் காஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு மேலே நம்ம போடணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மை டேட் மை ஹீரோக்கு மேலே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு நான் எழுத போகிறேன். சைட்லேயும் போடுறேங்க, இது உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், பாருங்கள் போட்டிருக்கேன். ஸோ இதனால் போட்டிருக்கேன். ஸோ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிற நான் எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஈஸியாக வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஆர்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கா, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். உங்களுக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன்.